Hello friends, welcome to Farmhand channel. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம மாலிஃபிஷஸ் பத்தி பார்க்க போறோம். மாலிஃபிஷஸ்ல பாத்தீனா நிறைய டைப்ஸ் இருக்கு. Black molly, orange molly, white molly, red molly, balloon molly, dalmatian molly, panda molly அப்படின்ற நிறைய டைப்ஸ் இருக்கு. இதை எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கலரை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க. மாலிஸோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லப்படுது. அண்ட் மாலிஸோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 3-5 வருஷங்க. அண்ட் மாலிஸோட ப்ரைஸ் வந்து 30-50 வரைக்கும் விற்கிறாங்க ஒரு ஜோடி. அண்ட் மாலிஸை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மாலிஸை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா அதோடய டெய்லை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா அதோடய டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லென்த்தாக இருக்கும், லாங்காக இருக்கும். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து அதோட வயிறு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோலிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதுலேயே 1-2 மோலிஸ் வந்து குட்டியிட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா பாண்டா மோலியோட குட்டி. பிறந்து இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் கெயின் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.